தமிழக காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் தலைவர்கள் பலரும் சென்று இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார்கள். அப்போது அந்த இடத்தில் ஏராளமானோர் திரண்டதால் போலீசாரால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் கடும் நெருக்கடி ஏற்பட்டது. செல்வப்பெருந்தகைக்கு போலீசார் உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என கூறி வேந்தோணி சாலை ரயில்வே கேட் அருகே காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. உண்மையிலே காவல்துறை ராமநாதபுரம் மாவட்டம் சரியாக இனி வரும் காலங்களில் செயற்பட வேண்டும். அங்கங்கே நிற்க வைப்பது, தலைவர்களை பிடிப்பது, சிறைபிடிப்பது போன்று இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நானே வருகிறேன், யாரும் கூட கிடையாது. சிவகங்கையில சரியான முறையில கூட்டிட்டு வராங்க, மதுரை மாவட்டம் சரியான முறையில கூட்டிட்டு வராங்க. ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறைக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு அலட்சிய போக்கு? இந்நிலையில் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் புதிய தமிழக கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி மரியாதை செலுத்த வந்தபோது அவரது ஆதரவாளர்களுக்கும் விழா ஒழுங்குபடுத்தும் குழுவினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் லேசான தடியடி நடத்தி மோதலை தடுத்தனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.